ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இருந்து நான் உங்கள் விமல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து ஹேர் வந்து ட்ரையாக இருக்கும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளேக்ஸு, டேண்ட்ரஃபு, நரிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இல்லாமல் இருக்கு, நரிஷ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேல்ப் வந்து ட்ரையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஷாம்பூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி கண்டினியூஸாக ஷாம்பூ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மோர் இன்னும் ட்ரை தான் ஆகும் நம்ம ஸ்கேல்ப்பு. ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வராமல் இருக்கிறதுக்கும், ஒயிட் ஃப்ளேக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும், ஹேரில் வந்து ஒரு நரிஷ்மெண்ட் இருக்கிறதுக்கும், ஹேர் பார்க்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், அந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான் நீங்கள் நான் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ண இந்த ஃபஸ்ட்டு டைம் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் ஒரு நல்ல ஒரு சேஞ்சு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். எவ்வளோ ட்ரை ஸ்கேல்ப்பாக இருந்தாலுமே சரி, ஓகேங்களா, அதில் ஒரு நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்கறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் வந்து நான் இந்த டிப்ஸ் வந்து என்னோட சர்க்கிளில் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈவன் நானும் அதை ட்ரை பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப நிறைய தடவை பண்ண மாட்டேன், எப்பயாவது ஒரு தடவை தான் பண்ணுவேன். பட் இது ரெகுலராக பண்ணுறதுல ப்ராப்ளமே கிடையாது, பண்ணலாம். ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷனுக்குள்ள டிப்ஸ்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் தலைமுடி ரொம்ப அதிகமாக கொட்டுது, இல்லை டேண்ட்ரஃப் ஜாஸ்தியாக இருக்குது, இச்சிங் ஜாஸ்தியாக இருக்குது, ஒயிட் ஃப்ளேக்ஸ் வருது, தலையை சோரியமாக ஒயிட் ஃப்ளேக்ஸ் வருது, நகத்தில் வந்து பவுடர் மாதிரி வருது, மாவு மாதிரி வருது, நம்ம தலையை சொல்ல புண்ணு மாதிரி இருக்குது, இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க, ஒயிட் பேச்சஸ் இருக்கும் நிறைய பேருக்கு ஹேரில், இந்த மாதிரி லாங் டேர்ம் ஹேர்ஃபால், ரொம்ப நாள் ஹேர்ஃபால் இருக்கவங்க, உங்களோட உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்காவது லாங் டேர்மான ஹேர் ஃபால் இருந்ததுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான், இப்போ தான் எனக்கு ரெண்டு மூணு மாதமாக தான் முடி கொட்டது அப்படின்னா, நீங்கள் நான் வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டிப்ஸ் சொல்லாமல் நான் சொல்லுவேன், இல்லை அது இல்லை நம்ம யூடியூப் சேனல்லே நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் டிப்ஸு, அது எது பாருங்கள், உங்களுக்கு எது சூட் ஆகும் அதை ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சொல்யூஷன் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். யாருக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க உச்சந்தலையை ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் அது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம டிப்ஸ்குள்ளே போகலாம். என்னென்னா லாங் டேர்ம் நான் ட்ரைனஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிள் தான் இது. பட்டர் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா, பட்டர் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. பட்டர் எடுத்துகிட்டு ஒரு அது ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்கும், அது நிறைய இது ஸ்லீவ் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. சைஸில் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா, தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கரையும், அது அப்படியே ஓகேங்களா, ஒரு ஹார்ட் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே ஒரு சாஃப்ட் ஸ்டேஜுக்கு வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா கரையட்டும், ஓகேங்களா. ஸ்கால்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், பொறுமையாக, ரொம்ப ஜென்டிலாக, அது ஒரு பார் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள் அது, ஓகேங்களா. அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சிருப்போம் ரொம்ப பார் மாதிரி இருக்கும், வெளியே எடுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்கால்ப் ஃபுல்லாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ஹார்ஷாக அப்ளை பண்ணக்கூடாது, ரொம்ப மைல்டாக ஒரு சோப்பு மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டாக இது பண்ணுங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக உங்களுக்கு இதாக உணரும், ஹேர் ஃபுல்லாக இறங்கும். மினிமம் 45 மினிட்ஸ், குறைஞ்சது ஒரு 45 மினிட்ஸாக உங்கள் ஸ்கால்ப்பில் இருக்கணும் அது, ஓகேங்களா. நல்ல ஃபேன் காற்றுல இது பண்ணிக்கோங்க. ஃபேஸில் ஒழிஞ்சுனா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது, நல்லது தான் அது. நல்லா வந்து இறங்கட்டும் ஃபுல்லாக, மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் ஃபேன் காற்று நல்லா காய விடுங்க, நல்லா காயிட்டும். ஸ்கால்ப்லேயே இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கால்ப் வந்து நிறைய பேருக்கு ஸ்கால்ப் ஃபீல் ஆஃப் ஆகிட்டு வரும், பவுடர் மாதிரி வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட ஒரு எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் கூட விடலாம், 1 ஹவர் கூட விடலாம், 1 ஹவர் கூட விட்டுட்டு இந்த பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கால்ப் ஃபுல்லாக செடிமெண்ட் ஆகிருக்கும், ஸ்கால்ப் வந்து ஃபீல் ஆஃப் ஆகிட்டு வர்றது, ஓகேங்களா. அப்புறம் வந்து ஹேர் ரூட்ஸில் இருக்க நிறைய டைம் வந்து நம்ம கெமிக்கல்ஸோ ஷீக்காய் எல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, சரியாக ரின்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரியாக ரின்ஸ் பண்ணதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு வந்து அது வந்து அங்கங்கே செடிமெண்ட் ஆகிருக்கும் நம்ம ஷாம்பூஸ் ஷீக்காய்ஸ்லாம். அப்போ என்ன ஆகும்னா, ஹேர் ஃபாலிகல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் டாட் மாதிரி கிரியேட் ஆகும், ஓகேங்களா. அது அப்படியே அங்கேருந்து தான் உங்களுக்கு ஹேர் விழ ஆரம்பிக்கும், நிறைய ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் இது தான். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு இந்த ஃபாலிகல்ஸில் போயிட்டு இந்த பட்டர் வந்து செடிமெண்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த டர்ட்ஸ்லாம் வெளியே எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரூட்ஸை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை ஒரு 1 ஹவர் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஹேரை வாஷ் பண்ணுங்கள். ஹேரை வாஷ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வழவழன்னு ஒரு கோட்டிங் உங்கள் ஹேர் மேலே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் திக்கான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அது மேலே ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆனால் திக்கான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை மைல்டாக ஃபஸ்ட்டு நார்மல் வார்ம் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மைல்டு ஷாம்பு எடுத்து ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டர்க்கி டவல், காட்டன் டவல் எடுத்து லைட்டாக ஒரு 70-80% தலையை தொடச்சிட்டு அப்புறம் ஃபேன் காற்றுல ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணும்போதே இன்ஸ்டன்ட் க்ளோ உங்களோட ஸ்கால்ப்பில் தெரியும். நீங்களா இது வந்து நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த டிப்ஸு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. நிறைய பேர் வந்து இந்த ஸ்பா பண்ணுவாங்க இல்லை, ஹேர் ஸ்பா பண்ணால் என்ன லுக்கு கிடைக்குமோ அந்த லுக் வந்து இது ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு கிடைக்கும். கெமிக்கல் ஓரியன்ட் இல்லாமல் ஹெர்பலாக இருக்கனால, ஓகே, நேச்சுரலாக இருக்கனால
உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இதில் இருக்காது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்களுக்கு வந்து ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்சி ஹேராக ஓகேங்களா, ஹேர் ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். மாதத்தில் ஒரு ரெண்டு தடவையாக மினிமம் இதை ட்ரை பண்ணலாம். இது யாருக்கு வந்து ரொம்ப ட்ரை ஹேர் இருக்குது, உங்களை ஹேர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி வறண்ட மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணால் கூட ஹேரில் ஒட்டவே ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. முடி நான் என்ன வச்சா கூட என் முடியில வந்து ஒட்டவே ஒட்டாது, ஒரு மாதிரி அவுட்டர் லேயர்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி 2 times இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் வந்து உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும், கண்டிஷனாக இருக்கும், ரொம்ப லுக் வைஸில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபு இல்லை அந்த ஒயிட் ஃப்ளேக்ஸு அதெல்லாம் இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வராமல் இது மெயின்டைன் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து ஹேரோட ரூட்டையும் ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. மேபி நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா. ரொம்ப எஃபெக்ட் காசும் பெருசாக செலவு பண்ண தேவையில்ல, பட்டறை எல்லாத்தையும் ஈஸியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.